உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோ, மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மலர் கமலை, துதிக்கின்ற மின் கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன, விரிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழு துணையே, துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளில் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேறும் பனி மலர்ப்பும் கணையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் பனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தரமே, அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவில் பிரிந்தேன் இந்நண்பர் பெருமையெண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழு நரகுக்கு உறவாய மனிதரையே, மனிதரும் தேவரும் மாயா முனி வரும் வந்து சென்னி புனி தரும் சேவடி கோமளமே கொன்றை வார்சடை மேல் பனி தரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனி தரும் நீயுமென் புந்தியன் நாளும் பொருந்துகவே, பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையாய் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன் மணி வார்சடையோ எங்கும் சிவசக்தி எங்கும் திருநட்டம் எங்கெங்கும் தங்கும் சிவன் அவன் அருள் அகன் விளையாட்டதே, சிவன் அவன் அருள் அகன் விளையாட்டதே. நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமானவர் குருவிகளை போற்றிட்டு இருக்கின்றோம். சைவ நன்னர்களை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய குருமா சைதானவருடைய கொண்டா குருவிகளை போற்றிட்டு இருக்கின்றோம். எட்டுரோடு பிள்ளையார் கோயில் ஆலய நிர்வாகத்தில் மக்கள் இனிய நண்பர் கென்னடி எழுந்தல் இருக்கின்ற அடியாற்ற மக்கள் தேவாரம் திருவாசகத்தை திருப்புகழை சிறப்பாக பாடி அமைந்திருக்கின்ற அடியார்களுக்கு அத்தனைகளுடைய திருவடிகளை போற்றிருக்கின்றோம். கணவன் மனைவினாலே மூணு விதமா இருப்பாங்க. நான் சொல்றேன் மூணு விதத்தையும் மூணு விதத்துல அந்த வந்து எந்த விதம்னு நீங்க கூட்டிக்கலாம். ஒன்று ஈக்குவலா சந்தோஷமா இருப்பாங்க, ஈக்குவலா மகிழ்ச்சியா இருப்பாங்க. இன்னொரு விதம் இருக்கு என்னங்கய்யா, இன்னொரு விதம் இருக்கு. ஒன்னு அம்மாவுடைய ஆட்சி அதிகமா இருக்கும், இன்னொரு வீட்டுல ஐயாவுடைய ஆட்சி அதிகமா இருக்கும். ஒண்ணு மகிழ்ச்சியா இருப்பாங்க, இல்லைன்னா சண்டை கொடுத்து இருப்பாங்க பார்த்துருக்கீங்க, இல்லைன்னா ரெண்டு பேரும் பேசாம போயிட்டு இருப்பாங்க. ஏன் அதிகமா வந்து சண்டை வருது அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுவும் கல்யாணம் ஆனவனே கொஞ்ச நாள் ரொம்ப அதிகமாக சண்டை இருக்கும் எல்லா வீட்லையும். எல்லாருமே என்ன லிஸ்ட் போட்டு வந்திருப்பான் கல்யாணம் பண்ணும்போதே, பொண்ணு திருமணம் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படியே செஞ்சோம்னா அவன் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். பொண்ணு அதே மாதிரி இப்போ அதிகமாக எதிர்பார்க்குறாங்க, பையனை விட பொண்ணு தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. பையன் இப்படி இருக்கணும், இப்படி இல்லாமல் கேட்கணும், இப்படி இல்லாமல் நம்ம தூக்கி கலையில் வச்சுருக்கணும் அப்படி அப்படின்னு இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி வந்து அப்படியே நேர ஆப்போசிட்டா இருக்கும், பிரச்சனை ஆரம்பிச்சிடும், பயங்கர ஃபைட்டிங்காக இருக்கும், பிரச்சனை ஆரம்பிச்சு. அதான் பிரச்சனைக்கு காரணம், எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. ஆனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, அப்படியே ஆப்போசிட்டில் லிஸ்ட் போடணும். நம்ம எப்படியெல்லாம் மனைவிக்கு உதவி செய்யலாம்னு வரப்போகிற மாப்பிள்ளை முடிவு பண்ணணும். அதே போல பொண்ணு எப்படியெல்லாம் இந்த கணவனுக்கு உதவி செய்யலாம்னு முடிவு பண்ணா பிரச்சனை வரும். இப்போ பிரச்சனைக்கு மூல காரணமாக இருப்பது என்ன அப்படின்னா எதிர்பார்ப்பு தான் பிரச்சனைக்கு காரணம். நான் ஒரு பிளாட் வாங்கினேன், இதுதான் பக்கத்தில் அந்த பிளாட்டை பார்த்தோம்னா
நடுவர்களில் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய். சரி, கீழே உலகி ஏதாவது கண்ணனாக்கு கீழே கட்டினா கீழே கட்டாதான் கீழே இருக்கிறோம். சரி, மேலேயாவது ரூட் அடி போனாலே மேலே கட்டாதான் மேலே இருக்கிறோம். பக்கத்திலேயாவது ஒரு ஆணி எடுத்தோம்னா அடுத்த வச்சுக்காரன் இங்கே கட்டாதான். இந்த பக்கம் 4 பக்கமும் நமக்கு எதுவும் சொந்தமான சொந்தமே இல்லை. 4 பக்கமும் ஆனால் 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, எதுவுமே சொந்தம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அனுபவிக்கலாம், ஆனால் எதுவும் சொந்தம். அத்தனை நம்ம என்ன பண்ணலாம், அனுபவிக்கலாம், சொந்தம் இல்லை. இதுதான் பெரிய கான்செப்ட். அண்ணனுடைய அருள் என்னன்னா அத்தனையும் கொடுத்துருக்காங்க. அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்கின்றவள் அகிலாந்தேஸ்வரி. அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்கின்றவள் அகிலாந்தேஸ்வரி. அவங்க அந்த அகிலத்தை எப்படி ஈண்டு ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா 9 விதமாக ஆட்சி செய்கிறாங்க. ஈண்டு 9 விதமாக ஆட்சி செய்கிறாங்க. 9 விதமான பல கிரகங்கள் எத்தனை அப்படின்னா 9. சக்தி எத்தனைனா 9. கோயிலில் அம்பாள் வந்து நவசக்தியாக இருக்கிறார். உலகத்தை ஆட்சி செய்திருக்காங்க 9 வகையா இருக்கு. இதுதான் நவசக்தி, நவ ராத்திரி, நவ விழா. இந்த அந்த சராசரத்தைலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த வானத்தில் எவ்வளவு மிதந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பூமியும் ஒரு மிதக்கு, சந்திரன் மிதக்கு, இன்னும் எத்தனையோ குட்டி 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 பொருள்களாக மிதந்துகிட்டே இருக்கு. யாருக்கா எவ்வளவு கோள்கள், எவ்வளவு நட்சத்திரம் யாருக்கா தெரியுமா? அந்த இடத்துல என்ன முடியுமா, என்ன முடியாது? அவ்வளவு மூவாக்கிட்டே நிற்கிறார், அத்தனை ஏந்திக்கிட்டே இருக்கு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் டிராபிக் ஜாம் ஆயிருக்கா, டிராபிக் ஜாம் ஆயிருக்கா. ஆனா நம்ம பாருங்க, ஒரு டூவீலர் ரெண்டு கார் வந்துச்சுன்னா உடனே டிராபிக் ஜாம். பறவை கண்டா விமானம் படைத்தா அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு அகிலத்தை கண்டா சிக்னலை படைத்தா. யாரு ரோட்ல எல்லாம் வச்சிருக்காங்க, இப்படி வந்தா இப்படி போகணும், இப்படி போகணும்னு கோள்கள்லாம் கரெக்டா எழுதிட்டு அதே போல இன்னைக்கு சிக்னலை எதை வச்சு கண்டுபிடிக்கிறானா கரெக்டாக மோதாமல் வரும். நம்ம இவ்வளவு டெக்னிக் பண்ணுறோம், ஆனால் அம்பா அவ்வளவு சிக்னல், அவ்வளவு இயக்கம், எதுவும் மோதாமல் நடந்துருக்கும். ஒரு அணுவை உடைச்சா எவ்வளவு பவர் அது வரும்னு உங்களுக்கு தெரியுமா? அணுவை உடைச்சா எவ்வளவு பவர் தெரியுமா தெரியாதா? அணு குண்டு ஒன்றும் இல்லை, லேசாக உள்ளுக்குள்ள இருக்கிற அமைதியாக இந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான்லாம் அமைதியாக இருக்கிற அந்த புரோட்டானை லேசாக தட்டினா போதுமா? மிக பயங்கரமான அணு பவர் வெளிப்படுகிறதா, அது அணுகுண்டு. அமைதியாக இருக்கிறத எப்போ தட்டினாலும் மிக பெருசாக வலிக்கும். சாது மிரண்டால் என்ன ஆகுமா? காடு கொண்டால் அந்த புரோட்டான் என்ற அமைதியான ஒரு பொருள் மிரண்டுச்சுன்னா உலகம் கொள்ள எல்லாம் பாருங்க. அந்த அணு சிதைவு ஏற்பட்டால் மிகப்பெரிய பவர் வெளிப்படுகிறது. அணுக்குள்ள ஆனா அந்த அணுவை உற்பத்தி பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது ஒரு கரையில் பாட்டில் சொல்லுவான், முட்டைக்குள்ள இருந்து என்ன வரும், கோழி வரும். அந்த முட்டையை ஒன்று கண்டுபிடிச்சு வரவேடா பார்ப்போம் முடியுமா? முட்டைக்குள்ள இருந்து ஆராய்ச்சி பண்ணலாம், என்ன பண்ணலாம், முட்டையை உற்பத்தி பண்ணலாம். அப்ப இந்த உலகத்துல ஒரு சிறு அணுவை உற்பத்தி பண்ணணும்னா எவ்வளவு பெரிய ஆற்றல் வேணும்? அணுவை உடைச்சா எவ்வளவு பெரிய ஆற்றல் வருகிறது என்றால் அணுவை உற்பத்தி பண்ணுவதற்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் வேணும்? வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? இதைத்தான் ஒரு அணுவில் இருந்து தோன்றியதுதான் அத்தனை அந்த சராசரங்கள் நம்ம உடம்புக்கெல்லாம் பார்க்கணும். அதுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் வேணும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த ஆற்றலைத்தான் அகிலாந்தேஸ்வரி ஈண்டு ஆற்றல். 9 வகையா நீங்க கோயில் பாக்குறீங்க. இங்க பாருங்க, சிவபெருமான் உள்ள இருக்கிறாரு, இந்த ஆண்ட விநாயக பெருமான் இருக்காரு, இந்த ஆண்ட முருகன் இருக்காரு. எந்த கோயிலுக்கு போனாலும் இப்படிதான் இருக்குதா இல்ல வேற மாதிரி இருக்குதா? இப்படிதான் இருக்குதா வேற மாதிரி இருக்குதா?
உமாபெரிய உலகத்தை எடுத்து வந்து அதில் ஏறி உட்கார்ந்தா என்ன ஆகணும்னு அச்சுன்னு உட்காந்து அப்ப அது நகரணும்னா எப்படி நகரணும் எவ்வளவு அதுல வந்து ஞான சக்தி எப்பொழுதுமே பல இழப்புகளை சந்தித்தவுடன் கொஞ்சோண்டுதான் வெளிப்படுவான் பல இழப்புகளை சந்தித்தவுடன் கொஞ்சோண்டுதான் ஞானம் வெளிப்படுமான் அதனாலதான் பிள்ளையார் எவ்வளவு உருவாக்கும் அதுக்கு மூன்று அங்கு ஞானம் ஞானம் கிடைச்சோமே சும்மா இருக்க கூடாதான் பண்ணணுமா இப்படி ஒர்க் பண்ணணுமா ஞானம் கிடைச்சோம் சும்மா இருக்க கூடாது அடையிறதுக்கு பாஸ்டா ஒர்க் பண்ணுவான் அதுக்கு ஒரு சக்தி வேணுமா நம்ம சாப்பிடணும்னா என்ன வேணும் அதுக்கு சக்தி வேணுமா வேண்டாமா தூங்கணும் படிக்கணும் ஓட்டணும் பைக் போடணும் சைக்கிள் போடணும் எல்லாத்துக்கும் ஒரு சக்தி அந்த சக்திக்கு பிரியா சக்தி என்னது அப்போ அதனால்தான் முருக பெருமான் எப்பயுமே பவர்ஃபுல் மேன் என்ன வச்சுருக்காரா பிரியா சக்தி அது என்ன ஆக்சன் வேகமாக இருக்கும் அதுக்கு என்ன வாகனமாக வச்சுருக்காரா மைபா அப்போ அம்பாளுங்க என் முருகனாக உருவம் எடுத்து வர்றாரு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஒரு உருவம் என்னன்னா அது எல்லாமே அம்பாள் தான் அம்பாள் எப்படி ஒரே விநாயகராக வர்றாங்க குருகனாக வர்றாங்க அவ்வளோதான் நம்ம பார்த்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி உருவெடுத்து வர்றாங்க நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க ஓ முருக பெருமானுக்கு ரெண்டு கொண்டாட்டி போடுறதுக்கு சிவபெருமானுக்கு தலையில் ஒரு கொண்டாட்டி போடுறதுக்கு உயிருக்குள்ள ஒரு கொண்டாட்டி போடுறதுக்கு அதனால நாலு ரெண்டு கொண்டாட்டி கேட்டீங்களா அப்படின்னா புராணம் என்பது என்னன்னா புரிவதற்காக ஒரு ஆற்றலாக கொடுக்கப்பட்டதே ஒழிய நாம் அதை தவறாக புரிந்து கொள்கிறார் அதை எப்படி புரிந்து கொள்ளுறது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது நான் ஒரு நாள் ட்ரெயினில் போனேன் எங்கே போனேன்னா நாக்பூர் போனேன் அப்போ ஒருத்தன் இன்டர்வியூ கண்டிப்பாக என்னை காலையில் நாலு மணிக்கு எழுதிட்டுருக்கியா அது இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பிடிச்சான் சரி உனக்கு என்னப்பா நான் இன்டர்வியூ எழுதி கூப்பிட்றேன் ஏற்கனவே பொறுப்பதில் ஒப்படைச்சிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது இல்லை நாக்கு ஒரு இறக்கி கூப்பிட்றப்பா நீ கவலைப்படாது கரெக்டாக நாலு மணிக்கு வந்துச்சு நான் தூங்கவே இல்லை கஷ்டப்பட்டு அவன் எழுப்பி அழகாக வச்சு அந்த பயலை அப்போ சொன்னால் என்கிட்ட நான் இறங்கலையாலும் எப்படியாவது என்னை இறக்கி விட்ருணும் ஐயா எப்படியாவது இறக்கி விட்ருணும்னா நான் என்ன பண்ணேன் சரி சொல்லிட்டு அவன் தூக்கத்தில் இருந்தவனை எழுப்பி அவன் பைய இழுத்து ட்ரெயினை சுரந்து தள்ளுடா தள்ளுடா நான் அவனை போக மாட்டேன்றான் இழுத்து கிழித்து குடிச்சு தள்ளி அந்த கதவை அப்படி சாத்திட்டு ட்ரெயின் மூணாவது ஆனவன் தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ அதாவது பயலுக்கு வேலைக்கு நம்ம என்ன பொருள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த பொருளை புரிஞ்சுக்காம ரெண்டு கொண்டாடி மூணு கொண்டாடி அத்தனையும் ஆற்றல் எத்தனை மேனேஜர்கள் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க விநாயகர் ஒரு கொண்டு சேர்ந்துட்டாங்க இவன் பேர் ஞான சக்தி அதுக்கு பேர் என்னது சீரியாசக்தி ரெண்டு சக்தியும் கூட்டி சேர்றாங்க மூணு விதமாக கூட்டி சேர்வாங்க எப்படி கூட்டி சேர்வாங்க மூணு விதமாக ரொம்ப சரிசமமாக கூட்டி சேர்ந்தா பவர் ஈக்குவலாக இருக்குமா பவர் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்குமா ஞானமும் கிரியையும் அதான் ஒர்க்கும் அப்படி ஞானமும் சமமாக கூட்டி சேர்ந்தா உள்ள இருக்கிற மூலவர் வருவாராம் உள்ள இருக்கிற மூலவர் வருவாராம் அந்த மூலவர் தான் என்ன பண்றாங்கன்னா இச்சா சக்தியும் பேர் வைக்கிறாங்க என்ன சக்தியும் பேர் வைக்கிறாங்க அம்பாள் எத்தனை சக்தி அமைச்சாங்க நீங்களே சொல்லுங்க எத்தனை சக்தி அவங்க எத்தனை சக்தி ஆயிட்டாங்க ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி அதுக்கு அடுத்தது ஞானசக்தி அதுக்கு அடுத்தது கிரியா சக்தி ரெண்டும் சேர்ந்து உள்ள என்ன சக்தி எத்தனை சக்தி ஆயிடுச்சு நாலு சக்தி ஆயிடுச்சு இச்சா சக்திக்குள்ள ஒரு அருள் சக்தி மேம்படும் அதுதான் எல்லாத்துக்கும் அருள் கொடுக்குமா அருள்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நாம் சொல்லுமா பத்தாயிரம் ரூபா உங்களுக்கு இப்ப வேணும் உடனே கிடைச்சிருச்சுன்னா அம்பாவுடைய அனுக்கிரகம் அனுக்கிரகம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க அம்பாவுடைய அனுக்கிரகம் கார் வாங்கணும்னு நினைச்சேன் கார் வாங்கி கொடுத்துட்டாங்க அம்பாவுடைய அனுக்கிரகம் வீடு வாங்கணும்னு நினைச்சேன் வீடு வாங்கி கொடுத்துட்டாங்க அம்பாவுடைய அனுக்கிரகம் நல்ல மனைவி கிடைக்கணும்னு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க நல்ல அம்பாளுடைய அருங்கிறதா அருள்னு சொல்றீங்க உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா நல்ல ஒரு துன்பம் வருது வீட்டுல ஏதாவது ஒரு இழப்பு வருது அது வருது இது வருது என்னைக்காவது அம்பாவுடைய அனுக்கிறதா எனக்கு இவ்வளவு துன்பம் வந்திருக்கு
அம்பாவுடைய அனுக்கிறதையோட இழப்பு வந்து இருக்கு, அம்பாவுடைய அனுக்கிறதை எனக்கு இதெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு, யாராவது சொல்லியிருக்கீங்களா? ஸோ மாட்டி நல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தால் அம்பாவுடைய அருள் கொட்டோ கொட்டோன்னு கொட்டிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறீங்கன்னா அம்பாவுடைய அனுக்கிறகமே இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுக்கீங்க. பொய்யை உண்மை என்றும் உண்மையை சொல்லிடுங்க. யார் ஒருவனுக்கு எல்லாம் கேட்கறதெல்லாம் கிடைக்குதோ அது பொய். யார் ஒருவனுக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்காம ஒரு அளவு துன்பம் வருகிறதோ அதுதான் மே. அந்த துன்பம் வராமல் ஒருத்தருக்கு பக்குவம் வரவே வராது. துன்பம் வராம பக்குவம் வரவே வராது. இன்பமாவே இருந்தாலும் அவன் இன்பத்தில் இருக்க வேண்டியது அப்படியே அனுபவிக்க வேண்டியது, சாக வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது எதுவுமே அங்கே வராது. ஆக இத்தனை சக்திகளும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா இந்த உயிர்களை உள்ளே கல்வி படைக்கிறது. என்னன்னா இந்த அண்டசரா எத்தனை சக்தி ஆகிடுன்னு சொன்னாலும் அஞ்சு சக்தி. அப்புறம் இந்த உருவம் எடுத்து வர்றாங்க, அம்பாலாம் உருவம் எடுத்து வர்றாங்க பல இடத்துல. அந்த அம்பாலாம் உருவம் எடுத்து வர்றாங்க நல்லா இருக்கும். அம்பாவுடைய அத்தனை உலகத்தில் நீங்கள் பார்க்கறது அத்தனையுமே அம்மை ரூபம் தான். ஒரே ஒருத்தம்தான் ஆம்பளை ரூபம், யாருன்னா சிவன். ஒரே ஒருத்தம்தான் சிவன், மற்ற அத்தனை என்னன்னா பெண் ரூபம். நானும் நீங்கள் அம்பா இந்த உருவத்துக்கு உலகத்துக்கு தேவையான மகிழ்ச்சியான அத்தனை கொடுக்குறாரு. அதனாலதான் இந்த உருவத்துக்கு மகா ஈஸ்வர மூர்த்தங்கள் சொல்லி இந்த சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறதுனா ஆறாவது சக்தியாக சொல்லி ஈஸ்வர சொல்லி அது வந்து மறைப்பாற்றல் என்று ஒரு சக்தியை சொல்றாங்க. அப்புறம் படைக்கிறார்கள், தாக்கின்றார்கள், ஒழுங்குகின்றார்கள் என்று மொத்தம் ஒன்பது விதமான சக்தி. எத்தனை சக்தி? கோபுரத்தில் எத்தனை கலசம் இருக்கோ பார்த்துருக்கீங்களா? கோபுரத்தில் எத்தனை கலசம் இருக்கும்? என்ன தேவை செல்வம் தைரியம் இது மூணும் வேணும். ஒரு உயிருக்கு என்ன முக்கியமா வேணும்னா என்ன முக்கியமா வேணும்? கல்வி, செல்வம், தைரியம். இதுக்கு நீங்க என்ன உருவத்தை சொல்லுவீங்க? சரஸ்வதி, மகாலட்சுமி, பராசக்தி சொல்லுவீங்க. எத்தனை சக்தி? சக்தி எத்தனை சக்தியா இருக்கு? சரஸ்வதி, மகாலட்சுமி, பராசக்தி. இப்போ மூணு சக்தி. இந்த மூணும் முக்கியமாக சொல்கிறோம். இந்த மூணு மூணு மூணாக பிரிக்கும். மூணு மூணு மூணாக பிரிஞ்சு எத்தனை சக்தியாக இருக்கு? ஒம்பது சக்தி. இதெல்லாம் வந்து நவசக்தி, நவராத்திரி. நவராத்திரி விழாவில் முக்கியமான ஒரு நாள். அது என்ன நாள்? நவராத்திரி விழாவில் முக்கியமான நாள் என்ன நாள்? ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. அப்புறம் சொல்லுவோம் அடுத்து பத்தாவது நாள் என்ன பூஜை? விஜயதசமி. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆயுத பூஜைனா என்ன? இப்ப எல்லாம் ஆயுத பூஜைனா என்ன பண்றாங்கன்னா ஆட்டோக்கார ஆட்டோ வச்சு பூஜை பண்றாங்க, விறகு வெட்டுற கத்திய வச்சு பூஜை பண்றாங்க, அப்புறம் கணக்கெழுதுற புத்தகத்தை வச்சு கணக்கு எழுதுறாங்க. ஆனா ஆயுதம் என்றால் இறைவன் நமக்கு கொடுத்த உண்மையான ஆயுதத்தை கரெக்டாக யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்கள்கிட்ட என்னென்ன ஆயுதம் உண்மையான ஆயுதம்? மூக்கு ஒரு ஆயுதம், மிஷின். கண்ணு ஒரு மிஷின், வாய் ஒரு மிஷின். மிஷினா இல்லையா? அவ்வளவு மனம் எல்லாமே ஒரு மிஷின், எந்திரம். சாமி இந்த எந்திரங்கள்னா உன்னை அடைவதற்காக எனக்கு பயன்பட வேண்டும். உனக்கு எதிராக இருந்த ஆயுதங்கள்லாம் செயல்படக்கூடாது. உனக்கு எதிராக இந்த ஆயுதங்கள்லாம் செயல்படக்கூடாது.
அப்போ இந்த நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பிறந்தவன்லாம் யார்? மகிஷாசுரன், அசுரன்றவன். அப்போ நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பிறந்தவன் மகிஷாசுரன். அப்போ உயிர், இயற்கையில உயிரோட ஒரு கெட்ட பொருள் ஒன்று கலந்து இருக்கு. என்ன பொருள்? அதாவது கெட்ட பொருள் சொன்னால் எல்லாம் என்னது, எல்லாமே என்னது என்று நினைக்கக்கூடிய ஒரு கெட்ட பொருள். இன்னொருத்தான் அத்தனையும் நடக்கிறது என்று நினைப்பது நான் நான் என்ற பொருள் தான் இந்த உலகத்தில். அப்போ உயிராளிகள் நல்லதுக்கும் அதோடு ஒட்டி கெட்டதுக்கும் தான் நாம் என்ன இருக்கோம், பிறந்து வந்திருக்கோம். நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஆட்சியிலிருந்து கடைசியாக நம்முடைய ஆணவத்தை வதம் செய்வது தான். நம்மளுடைய தீயதை வதம் செய்திருந்தால் இந்த ஆன்மா என்ன ஆகிடுமா, தூயதாக மாறிவிடும். அதை குறிப்பதற்காகத்தான் இந்த புராணங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் எங்க போயிடலாம், இரவெங்க போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க, என்ன அர்த்தம்னு. திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் குருவனு சொல்லுவார் செல்வர், சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்கப்படுகிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? திருவடினா ஒண்ணு இல்லை, அம்பாளுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி தான் திருவடி. அம்பாளுக்கு பேர் தான் திருவடி, சிவபெருமான் பரமசிவத்துக்கு பேர் தான் சிவனடி. அப்ப அம்பாள் என்ன செய்யறாங்கன்னா, அம்பாள் ஒரு கர்ப்ப கிரகமாக இந்த உலகத்தில் இருக்கிறார். இந்த உலகம் என்னன்னா அம்பாளுடைய கர்ப்ப கிரகம். இந்த உலகம் அந்த தராசரம் என்னது, அம்பாளுடைய கர்ப்ப கிரகம். கர்ப்ப கிரகத்துக்குள்ள நாமெல்லாம் இப்ப கருவாக இருக்கிறோம், கருவா இருக்கிறோம். அந்த கரு என்ன ஆகுமா, திருத்தப்பட்டு வெளியே வந்துடுமா. வெளியில வந்ததுக்கு அப்புறம் உலகத்தை விட்டு வெளியில வந்தா ஒரே ஒரு இடம் தான் இருக்குமா, என்ன இடம் அது? சிவபெருமானுடைய சிவனடி தான் இருக்குமா. அந்த சிவனடிக்கு போகலைன்னா அந்த உலகத்துக்குள்ளே இருக்குமா. உலகத்தை விட்டு வெளியில வந்தா எங்க போயிடுவோமா, சிவனடிக்கு போயிடுவோமா. அதனாலதான் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் ஒன்று சொல்லுவார் செல்வர், அம்பாள் அனுகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த அந்த தராசரத்துல யாரெல்லாம் உட்கார்ந்து போற்றி புகழ்ந்து பாடுறாங்களோ அவங்கள அம்பாள் எங்க கொண்டு போய் சேர்ந்துவாங்களா, சிவனடிக்கு கொண்டு போய் சேர்ந்துவாங்களா. சிவன் சிவனேண்டா இருப்பார், கேட்கிறவங்க யாரு, அம்பாள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்காக உள்ள வந்து என்ன பண்றாங்களா, நம்மள பயங்கரமா பக்குவம் பண்றாங்க. நல்லா பாருங்க, அம்பாள் இருக்கிற இடத்துக்கு பேரு என்ன சொல்லுங்க பார்ப்போம். அம்பாள் இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன, கர்ப்ப கிரகம். என்னது கர்ப்ப கிரகம், கர்ப்ப கிரகத்துக்கு எத்தனை வாய், ஒரே ஒரு வாய் தான். உள்ள போற வழி திருப்பியோ, அதே போல 100 வருஷம் சுவரமா. அதே போல அனைத்து சீவராசிகளுக்கும் கர்ப்பம் எத்தனை வழினா ஒரே வழிதான், 100 வருஷம் சுவரம். அதுல இருந்து என்ன ஆகுமா, ஒன் வே ட்ராக் மாதிரி இந்த உலகத்துல வெளியில போனா யார்கிட்ட போய் ஆகணுமா, சிவபெருமான். வேற எங்கேயுமே போக முடியாதான், அம்பாளுடைய அருள் அங்கு திரும்பி செதறாம யார் முன்னாடி நிற்கிறாங்களோ அவங்கள்ட்ட வர்றதுக்காக தான் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட்டர் இல்லாம எந்த பக்கம் வச்சிருக்காங்க, ஒரே பக்கமா வச்சிருக்காங்க அம்பாளுடைய அந்த கர்ப்ப காலம். அந்த கர்ப்ப காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பால் சுரக்கும், பால் கொடுப்பாங்க குழந்தை பிறந்த உடனே. ஆனா அவங்களுக்கு ஒரு கால இலையில பால் வற்றி விடும். ஆனா அம்பாளுடைய அருள் மட்டும் எப்பொழுதுமே என்ன பண்ணலாம், பற்றவே உன் அருள்ளாரங்கத்தை வழங்குகின்றாய், விழுந்தின் நினைப்பினேன் விதியின் மையார். யார் சொல்றது, மணிவாசகர். அருளாரங்கம் அப்படியே பாஞ்சிட்டு வரலாம். அவர் என்ன பண்றாராம், எப்படி சாப்பிட்றாராம் சொல்லுங்க. அருளாரங்கம் அருவி போல வருதான், எப்படி நீங்க சாப்பிடுவீங்க, ஒரு அமுதம் வந்து உங்களுக்கு அருவி போல வந்தா எப்படி சாப்பிடுவீங்க, அப்படியே செம்பு எடுத்து போய் பிடிச்சி அப்படி குடிப்பீங்களா, இல்லை கையெழுத்து வச்சு வாங்கி வாங்கி குடிப்பீங்களா, எப்படி குடிப்பீங்க, எப்படியோ குடிக்கிறையா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நல்லா தெரிஞ்சுங்க. குயிக்காக குடிக்கிறதுனா என்ன பண்ணும் தெரியுமா, ஆண் வாயை காட்டுவாங்க, டபக்குன்னு உள்ள போகுமா, என்ன உள்ள போகுமா, ஆறு உள்ள போகுமா. ஆனால் டபக்குன்னு தண்ணி போனால் என்ன ஆகும், உள்ள இருந்து விற்கிடுமா. முதத்தை வழங்கு அருமை போய் ஆன நல்லா தெரிஞ்சுக்கங்க, விதி இருந்தால் மட்டுமே தான் அம்பாளுடைய அருளை அடைய முடியும். எது இருந்தால் அடைய முடியும், விதி இருந்தால் மட்டுமே தான் அம்பாளுடைய அடைய முடியும்.
நல்லா பாருங்க, இது ஒரு பார்த்தா ஒரு ஜெயில் மாதிரி தெரியல உங்களுக்கு. அம்மா சாமி எனக்கு இடத்த பாருங்களேன் அப்படியே உள்ள முன்னோட்டும் அப்படியே நடுவுள்ள தம்பி. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியல என்ன மாதிரி தெரியுது, ஜெயில் மாதிரி தான் தெரியுது. ஜெயில் இப்படி தானே இருக்கும், நல்லா தெரிஞ்சுங்க. ஜெயிலில் ஏன் ஒருத்தனை போடுறாங்க, ஜெயிலில் ஒருத்தனை ஏன் போடுறாங்க, திரும்பி வரணுன்றதுக்காக, ஜெயிலில் இருந்து திரும்பி வரணுன்றதுக்காக அவங்க ஜெயிலில் போடுறாங்க. ஜெயில போயிட்டு மூடி வச்சிருவாங்க, திருப்பி வருவாங்க. ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, யார உள்ள போட்டு கூட்டிருக்காங்க, அங்க யார உள்ள போட்டு கூட்டுவாங்க, நம்மள. ஆனா இங்க பெருமான பாருங்களேன், நமக்காக நம்மள ஜெயில இருந்து வெளியே கிளப்படுறதுக்காக யாரு ஜெயில இருந்துருப்பாங்க. ஜெயிலுக்கும் ஒரு கோயிலுக்கும் வித்தியாசம் ஒன்றும் பெருசா இல்லை. இங்கேயும் மணி அடிச்சா அவங்க கொடுப்பாங்க, என்னது வாழ்றோம். ஆனா இந்த வாழ்ற வீட்டுக்கு ஏன் பேர் தெரியுமா, வீடுன்னு பேர் வச்சாங்க. வசிக்கிற இடத்துக்கு பேர் தான் வீடு. யாரு வசிக்கிற இடம் அப்படின்னா, சிவபெருமான் அம்பாள் வசிக்கிற இடத்துக்கு பேர் தான் வீடுன்னு பேர். காக்கா இருக்கிற இடத்துக்கு பேரு கூடு, குருவி இருக்கிற இடத்துக்கு பேரு கூடு, இப்படி சிங்கம் இருக்கிற இடத்துக்கு பேரு கொகை, மனுஷன் இருக்கிற இடத்துக்கு பேரு வீடு. ஏன் அப்படி வீடு வச்சா, நீங்கெல்லாம் சிவபெருமான உள்ள வச்சு எழுப்பி பூஜை பண்ணி வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுனால அந்த இடத்துக்கு பேர் என்ன ஆயிடுச்சு, வீடு. சிவபெருமான நீங்க எழுப்பி உள்ள இருந்த அம்பாலை எழுப்பி பூஜை பண்ணலன்னா அதுக்கு பேர் என்னது, வீடு கிடையாது, கூடு. அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளியில செவத்துல ஒன்று வச்சிருப்பாங்க பாத்துக்கீங்களா, உள்ளுக்கு நுழையும் போது லெப்ட் ரைட்ல இருந்து வச்சிருப்பாங்க, என்னது விளக்கு மாடம். அந்த சுவர் என்னத்தை சொல்லுதுன்னா, அருவமாக இருக்கிறார் கடவுள் என்பதை சொல்வதுதான் அந்த செவரு. அந்த மாடம் வந்து அருவமாக இருக்கிறார் என்று சொல்வதுதான். அப்படி கொண்டாந்து சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க கொண்டாந்து ஒரு விளக்கால வச்சு ஏற்றினதுக்கு அப்புறம் உருவமா வெளியில வந்துட்டாரு யாரு, இவ்வளவு நேரம் சுக்குமமா இருந்த அம்பாள் வந்து என்னவாயிட்டாங்கன்னு அர்த்தம், உருவமா வெளியில வந்துட்டாங்க. இப்ப அந்த வீட்டுக்குள்ளே சிவபெருமான் இருப்பதாக அர்த்தமா இல்லையா, அந்த ரெண்டு மாடை வச்சு அந்த நிலையில வச்சு விளக்கு ஏற்கிற வீடுதான் வீடு. அது யார் வீட்டுலாம் இல்லையோ அதெல்லாம் ஷோகேஸ், அதெல்லாம் என்னது ஷோகேஸ், விவரம் இல்லாம அந்த காலத்துல வைக்கல. ஆனா இப்ப யாரும் அதெல்லாம் மறந்தே போட்டாங்க, அது இருக்கு இடத்தி மூடு அப்படி மூடிருக்காங்க, ஒரு ஷோகேஸ் மாதிரி ஒரு இது கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்துல அந்த வீடு மானம் இல்லாத வீடு கட்டவே மாட்டோம். யாரை பார்த்து கிராமத்தில் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் இந்த மானம் கட்டி அதுக்குள்ள ஒரு விளக்கு வச்சு வச்சிருந்தான். அப்படி அம்பாள் ஏன் உருவெடுத்து வர்றாங்க அப்படின்னா, நம்மள மாதிரியே வந்து நமக்கு அருள்வாரித்து நம்புற விதமா நடந்தாதான் நாம நம்புவோம், இல்லைன்னு நம்புவோம். நம்மள மாதிரியே வந்தாதான் நம்புவோம், இல்லைன்னு நம்பவே. ஊட்டி வரை உறவு அப்படின்னு ஒரு பல கேள்வி இருக்கீங்களா, ஊட்டி வரை உறவுல ஒரு சின்ன நெகச்சுவை காட்சி. ஒரு டாக்டர்கிட்ட 2 பேர் போவாங்க வைத்தியமா, அதுல ஜெயா அம்மா அப்படின்னு ஒரு அம்மா உள்ள இருப்பாங்க, ஜெயலட்சுமி பேர் அம்மா உள்ள போவாங்க. இன்னொருத்தர் சுப்பிரமணியன் போவாங்க. 2 பேருக்கு டாக்டர் மருந்து சிக்கல் இருப்பாரு, அங்க இருக்கிற மொத்த மருந்தே 10 மருந்து தான் இருக்கும், அதை மாத்தி மாத்தி கொடுப்பாரு. அவ்வளவுதான், இவர் எழுதி எழுதி கொடுப்பாரு, நான் வாங்கிப்பான். தவறுகள்லாம் என்ன பண்ணிட்டா, அந்த ஜெயலட்சுமி அம்மாவை கொடுக்க வேண்டிய மருந்தை யாருக்கு கொடுத்துருவான், சுப்பிரமணியனுக்கு கொடுத்துருவான். இந்த சுப்பிரமணியம் பார்த்துருவான், லிஸ்ட்டை பார்த்து ஆமா போச்சு, ஜெயலட்சுமி அம்மா கொடுக்க வேண்டிய மருந்தை எனக்கு கொடுத்துட்டாரேன்னு. அந்த அம்மா பார்த்தா கொஞ்சம் பேஷண்ட் இருக்கு, ரொம்ப சீரியஸான பேஷண்ட் இருக்கு. அதை பார்த்த உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, டாக்டர் 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 எனக்கு மருந்து
அது மட்டும் மாற்றி கொடுத்தாங்க. அந்த ஜெயலட்சுமிமா கொடுக்க வேண்டிய மருந்தை எனக்கு கொடுத்தாங்க டாக்டர். அப்படியா, இங்க பாருங்க டாக்டர், சீட்டே சீட்டே கொடுத்தாரு. என்ன பேர் கொடுத்து ஜெயலட்சுமி கொடுத்தா இந்த ஒரே அடி அடிச்சுட்டு சுப்பிரமணியன் உன் பேரு இந்த சுப்பிரமணியன். இந்த மாத்திரை இப்போ சாப்பிட்டியா? நல்லா இருக்கா பாருங்க. நல்லா இருக்கு டாக்டர், ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த மாத்திரை ஓகேயா? ஓகே. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த திருப்தி தான் அவன் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. திருப்தி இல்லை, நீ என்னதான் டாக்டர் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டீங்க. சொல்ற விதத்துல சொன்னா மட்டும்தான், எத்தனை நாள் டாக்டர் ஒன்றும் இல்லை போயேன்னா அது என்ன ஒன்றும் இல்லை என்னமா திருப்பிடாரு சொல்லு. நான் சொல்லி மேற்கொண்டு பயன்படுத்தப்படாது, ஒன்றும் இல்லை போகணும் நம்பவே மாட்டீங்க. சொல்லி இப்போ டாக்டர்லாம் அதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்க வேண்டியிருக்கு, சைக்காலஜி படிக்க வேண்டியிருக்கு. சாதாரண டாக்டர் கூட படித்து அதை எப்படி சொல்லுவா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆகவே திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே தான் நம்ம அம்பாளுடைய அனுகிரகத்தை நம்ம அடைய முடியும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, விழா வந்து அம்பாளுக்கு அம்பாள் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு விதமான கருணையை நம்ம ரெண்டு விதமான கருணை என்னன்னா, நீங்க நினைச்சதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறது, இன்னொன்னு நீங்க நினைக்கிறது எதுவுமே கொடுக்கறது இல்லை. மூணு நடக்கும் உங்க வாழ்க்கையில, ஒண்ணு நினைச்சதெல்லாம் கிடைக்கும், தலைகளா இருந்தாலும் நினைச்சது கிடைக்கவே கிடைக்காது. இன்னொன்னு கிடைக்கும், நான் ஒண்ணு நினைப்பேன் அது ஒண்ணு நடக்கும். நான் 50 ரூபா கேட்டா பெருமாள் 100 ரூபா தருவார், இல்ல 100 ரூபா கேட்டா 50 ரூபா தருவார். நான் ஒண்ணு நினைப்பேன் அது ஒண்ணு. இந்த காலத்துல சீட்டு கேட்ப அந்த காலத்துல கிடைக்கும், ஒண்ணும் கிடைக்கவே கிடைக்காது. ஒருத்தர் நினைச்ச காலத்துல அப்படியே கிடைக்கும். இதுதான் அம்பாளுடைய கருணையில ரெண்டு விதமான கருணை. கருணையில எத்தனை விதமான கருணை? ரெண்டு விதமான கருணை. என்னன்னா, துன்பப்படுத்தி பக்குவப்படுத்துகின்ற ஒரு கருணை, அப்புறம் பார்த்தா துன்பப்படுத்தாம வேணுங்கிறத கொடுக்குற கருணை. இது ரெண்டு ஏன் இப்படி மாறி மாறி நடக்குது? அவரவர்கள் செய்த வினைப்படி நடக்குது, அவரவர்கள் செய்த வினைப்படி நடக்குது. ஆனா வினையை வெல்வதற்கு ஒரு வழி உண்டு, விதியை வெல்வதற்கு ஒரு வழி உண்டு. குழந்தை அழுதா என்ன கொடுத்தா குழந்தை அழுகை நிறுத்தணும். குழந்தை அழுகை நிறுத்தணும்னா என்ன நடக்கணும், என்ன நடக்கணும்? குழந்தை அழுகை நிறுத்துறதுக்கு என்ன செய்வீங்க? சாக்லேட்லாம் கொடுத்தா விசிறி மூக்கில் கொடுக்கும். செல்ல கொடுத்தாதான் இப்ப எல்லாம் குழந்தை அழுகை நிறுத்தும். அந்த காலத்து குழந்தை கிடையாது. நான் ஒரு நாள் காது குத்து கூப்பிட்டாங்க, நானும் போனேன் காது குத்து கூப்பிட்டாங்க போனேன். அந்த காது குத்து கூப்பிட்டதுக்கு என்னென்ன எடுத்துட்டு போகணும் நீங்களே சொல்லுங்க. குத்துறதுக்கு ஒரு ஊசி எடுத்துட்டு போகணும், அப்புறம் என்ன எடுத்துட்டு போகணும்? தோல் எடுத்துட்டு போகணும், அப்புறம் என்ன எடுத்துட்டு போகணும்? வாழைப்பழம். அது இருக்கு. ஓ, அழுது போது வாயில் வச்சு அமுக்கிறதுக்கு அதுல இந்த சாக்கரை சர்க்கரை எல்லாம் போடுவாங்க. ஓ, நானும் ஏதாவது எடுத்துட்டு போவாங்கன்னு தான் பார்த்தேன். ஒன்று கூட எடுத்துட்டு போவேன். என்னன்னு பார்த்தேன், ரொம்ப சிம்பிளா பூசி குத்தும் போது அந்த ஆள் என்ன பண்ணாரு, பாக்கெட்டில் இருந்து எல்லாம் ரெடியான்னு கேட்டார். அழகான ஒரு செல்போன் எடுத்தார், எடுத்து ஒரு வீடியோ ஒன்று போட்டு கையில் அந்த குழந்தை கையில் கொடுத்தார். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தது. ரெண்டு ஓட்டையும் போட்டு தோல் மாட்டி ஒட்டை அடிக்கிற வரைக்கும் பேசும் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அழுகையை நிறுத்துவதற்கு சூக்மமாக ஒரு வழி உண்டு. அதே போல நம்முடைய துன்பத்தை போக்குவதற்கு ஒரு வழி, துன்பத்தை போக்கு. அந்த அம்பாளுடைய அருள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து என்னை வந்து ஒரு விதி வந்து என்னை இடிக்கணும்னு இருக்கு. என்னது? தம்மு இடிக்கணும், என் கால் உடையணும், அழுகைய கால் மேலே இடிக்கணும். நான் அப்படி விழு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னா, அந்த நேரம் பார்த்துட்டு இந்த அம்பாள் பாட்டு உள்ள பாடிக்கிட்டு போறேன். என்ன தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியா மனம் தரும் அம்பாள் அங்கிருந்து பார்ப்பான். ஐயோ, எதை பாவனை இடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கு, இவன் போய்கிட்டே இருக்கிறானே. பக்கத்துல நந்திய பெருமான ஒரு கூவாரு, உடனே நந்திய பெருமான் எந்திரிப்பாரு, எந்திரிச்சு போவாரு. போய் என்ன பண்ணுவாரு? சாதிய போட்டு நான் அதே போவேன், காலை கொண்டு எல்ல வைப்பேன், அந்த சாணி மேல வைப்பேன். இப்ப நான் சாணியை எல்ல தடவணும்னு நினைக்கிற தெரியுமா? என்னை இடிக்கிறதுக்காக ஒரு கல் கரெக்டா இருந்து பாருங்க. ஆகா, இந்த கல்லையே சாணியை டேஸ்ட் போடுறான்னு என்ன பண்ணுவேன்? டேஸ்ட் போடுவேன்.
அருள் வேலை செஞ்சதா இல்லையா? செஞ்சது. இப்ப என்னை பாதிச்சதா இல்லையா? அப்ப வீட்டில் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் இறைவனத்துல ஒரே ஒண்ணுதான் இருக்கான், என்னன்னா போற்றி கூறுவதை தவிர வேற எதுவுமே. இறைவனை போற்றி பொழுது மூணு விதமாக, அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். டீ குடிக்கும் போது எப்படி குடிப்பீங்க? மனம் சூப்பரா இருந்து கலர் அப்படி கலர்ஃபுல்லா இருக்கு. கண்ணால பார்த்து அந்த டீயை ஒரு பார்வை ஒரு ருக்கு விட்டு மூக்கால ஒரு முறிஞ்சு முறிஞ்சி அப்புறம் எதை கொண்டு வைப்போம் நாட்டில் வச்சு அந்த மர நேரத்தில் அந்த ஒரு சூடா ஒரு திக்கா ஒரு டீ கொடுத்தா எப்படி இருக்குன்னு தெரியுங்க. இவங்க மர நேரத்தில் அப்படி உட்காந்து சாயந்தரம் 5 மணிக்கு ஜாலியாக உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டு பாருங்க. அதுக்கு ஏன்னு உலகத்தில் எதுவுமே அதுவும் மனம் திட்டம் அப்புறம் என்னது கலர் தெரிக்கிற மாதிரி ஒரு டீயை வாங்கி குடிச்சிங்கன்னா அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். அந்த டீ குடிக்கிறதுக்கு எது முக்கியமாக தேவை தெரியுமா? மூக்கு வாய் கண், இது மூணு நிலை டீ குடிக்கவே முடியாது. அதனாலதான் ஏன் என்ன பண்ணி வச்சிருக்காரு பாருங்க, கண்ணையும் மூக்கையும் ஆயையும் ஒன்று அனுபவிக்கிற ஒரே இடத்துல வச்சிருக்கோம். நீங்க வேணா மூக்கை கொண்டு பின்னாடி வச்சுட்டாலும் வச்சுக்கோங்களேன், நம்ம டீயை கொண்டு பின்னாடி காட்டிட்டு அப்புறம் முன்னாடி பார்த்துட்டு அப்புறம் வாயில் குடிக்கணும். மூணையும் ஒரே இடத்துலயே வச்சிருக்காங்க, மனம் திடம் என்ன சுவை மூணையும் ஒரே இடத்துல அனுபவிக்கணுன்றதுக்காக தான் ஏன் வச்சிருக்காங்க. இந்த டீ குடிக்கிறதுக்கே இத்தனை கருவிகளை நீங்க ஒன்றா பயன்படுத்துற நீங்க அம்பாளுடைய அருளை பெறுவதற்கு மூன்றையும் பயன்படுத்தணும். என்ன மூன்றையும் பயன்படுத்தணும் அப்படின்னா, மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய மூன்று கருவிகளை நீங்கள் மனசார நினைக்கணுமா அம்பா, வாயால ஒளியால பாடணும் போற்றியும் அம்பால நீங்க போட்டணும். போற்றி சாமியை போற்றி வணங்கணுமா, மனம் மொழி மெய் உடம்பால கொண்டு செய்யணும். உடம்பால கொண்டு செய்தா என்னன்னா, அந்த விதியை வென்று அருளை முழுமையாக பெற முடியும். விதியை வென்று அருளை முழுமையாக பெறணும். அதுக்கு வந்து என்ன, வீணை துரத்திக்கிட்டே தான் இருக்கும், வீணை துரத்திக்கிட்டே தான் இருக்கும், அதுல இருந்து தப்பிக்கிறது தான் இந்த வழி. நான் ஒரு உதாரணம் கொடுத்து வீணை துரத்துறதுக்கு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. நம்ம எங்க போனாலும் தப்பிக்க முடியாது, ஆகாயத்துக்கு போனாலும் சரி அறிவு போனாலும் சரி அது போனாலும். ஒரு நல்ல கணவன் மனைவி, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் சொல்லிட்டார் ஒன்றும் சரியா வராது. அப்போ கேட்குறாங்க அம்மா கல்யாணம் என்னை விட்டு வேற யாராவது பண்ணுவீங்களா? அப்படி பண்ணவே மாட்டேன். ரொம்ப ப்ரெஷ் பண்ணி கேட்ட உடனே கல்லறையிலும் கல்லறையில ஈரம் போற வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டார். கல்யாணங்களே ஈரம் போற வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டேன். இதை கேட்டுக்கிட்டே அம்மா போயிட்டான். இவன் டெய்லி போறான், எப்படா நம்ம வாக்கு கொடுத்துட்டு டெய்லி கல்லறை போய் பார்க்கறான். டெய்லி கல்லறை ஈரமாகவே இருக்கு, 2 வருஷமா போறாங்க கல்லறை ஈரமாகவே இருக்கு. பார்த்து வேற கொடுத்துட்டுமே என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. அப்புறம்தான் ஒரு நாள் காலையில கல்லறை போய் டைம் இல்லை, காலையில ஒரு சின்ன பையன் அதில் தண்ணியை ஊற்றிட்டு போகிறான். ஏண்டா தண்ணியில் தண்ணியை ஊற்றினேன்னா, இந்த அக்கா சாகிறதுக்கு முன்னாடி எங்கே சொல்லிட்டு போச்சு, நீ என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க, டெய்லி காலையில் வந்து இந்த தண்ணியில் ஊற்றி ஊற்றி போகிறாட்டா அப்படின்னாக்க, இன்னைக்கு வரைக்கும் ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா, நம்ம தொடர்ந்த இணை வந்து எப்போதுமே விடவே விடாது. அந்த விடாமல் இருக்கிறத நம்ம எப்படி பிடிச்சிக்கணும் அம்பாள் அப்படின்னா, தங்கத்தில் 5 பொம்பளை பேனா செஞ்சேன்,
மையெல்லாம் ஊத்தி இப்ப எழுதிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப தொலைன்னு இருக்கேன், இப்ப தொலைமா. என் கவனம் கூட இப்ப எப்படி இருக்கும், முழுசா பேனாவே காலையிலிருந்து சாயந்தரம் பேனாவே இருக்கும், மறந்து வச்சிருக்கோம். அப்ப அந்த தங்கத்தில் என்னுடைய கவனம் முழுசா இருக்கிறது போல, ஆனா வேற கூட நடக்கும், ஆனா கவனம் கூட தொலைவே கிடையாது. அதை போல அந்த தங்கமாக டெய்லி ஒரு பெரிய பொக்கிஷமாக அம்பாலை நாம் என்ன பண்ணுவோம், தொடர்ந்து வழிபடணும். தொடர்ந்து வழிபட்டோம்னா நிச்சயமாக அந்த நிலையை வந்து தாக்கணும். அம்பாளுடைய அருள் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, அம்பா 10,000 கிடைச்சா அம்பாளுடைய அருள் கிடைச்சிருச்சு, நான் ஒரு வீடு வாங்கிட்டா அம்பாளுடைய அருள் கிடைச்சிருச்சு, நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டா அம்பாளுடைய அருள் கிடைச்சிருச்சு. அம்பாளுடைய உண்மையான அருள் எங்க இருக்குன்னா நமக்கு வருகின்ற துன்பத்தில் தான் மறைந்திருக்கிறது. பொய்யில் கிடையவே கிடையாது. துன்பம் வந்தால்தான் முக்கியம். ஒரு டிரைவர் கண்டக்டர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அந்த டிரைவர் ரொம்ப, ஆனால் இந்த கண்டக்டரை பார்த்து பார்த்து குறும்ப ஆரம்பிச்சிட்டாரு. பேர் பாருங்க, டிரைவருக்கு ஒரு பஸ் நல்லா போகுதுன்னா டிரைவருக்கு பேராக கண்டக்டர் இருக்காரு. டிரைவரை ஒரு வேலைக்கும் தெரியாது, அவன் உட்காந்து ஓட்டிக்கிட்டே இருப்பான். நல்ல கண்டக்டரா, நல்ல கண்டக்டர், எல்லாருடையும் பழகிறவன் யாரு, நல்ல கண்டக்டர், நல்ல கண்டக்டர். அவரு பேர் பூரா நல்ல புகழ் வகை. அந்த பேர்ல அந்த 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 டைட்டில் வர கண்டக்டர் அவரு பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. யாருக்கு வந்தாலும் ஒரு பார்ட்டி வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, இறக்கி விட்டு பார்ட்டி வந்தாலும் வாங்க பாட்டி ஏறி இருந்தாரு பாட்டி மராசனா இருப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கிறத பார்த்து இவரால் தாண்டவே முடியல. யாரால இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறான், முடிவு பண்ணி ஒரு குழு ஒரு பாட்டி வந்துச்சு. இன்னைக்கு நம்ம இடத்த கொடுத்து பேர் வாங்கி கொடுத்து சீக்கிரம் எழுதிட்டாரு. யார் சீக்கிரம் சிறையோ சீக்கிரம் பாட்டி நீ உட்காருங்க. இப்ப என்ன நடக்கும், எல்லாரும் பாராட்டுவாங்களா, திட்டுவாங்க. வண்டியை ஓட்டேன் அது கிடையாது, போய் அங்கே உட்காரிக்க முடியாங்க அப்படின்னா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாரும் எல்லாரையும் போல இருக்க முடியாது, எல்லாரும் எல்லாரையும் போல இருக்க முடியாது. அவரவர்கள் வழிப்பொழி, அவரவர்கள் விழிப்பொழி தான் அத்தனையுமே நடக்கும். துன்பத்திற்கு விடுபடணும்னா உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சினிமா டைரக்டர், இப்போ டிவியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி நடக்கும், இதை நான் நிறைவு சொல்லிடுறேன். டிவியில ஒரு காட்சியெல்லாம் நடக்கும், நார்மல் டிவியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது, இல்லை ட்ராமாவெலாம் ரொம்ப பார்க்க மாட்டேன். அப்படியே பார்த்தாலும் 5 நிமிஷத்துக்கு ட்ராமா ஓட்டி ஓட்டி பார்த்துருவேன், ஃபாஸ்ட்டாக பார்த்துருவேன். ஆனால் ஒரே ஒரு ட்ராமா அந்த சன் டிவியில் நினைக்கிறேன், எதுவும் இல்லை, ரொம்ப ஃபேமஸாக நடந்துருக்கு. அந்த ட்ராமா பார்த்தா 600வது எபிசோடு போட்டு முடிஞ்சு. 600வது எபிசோடில் என்னென்னால நடக்குதுன்னு நான் பார்த்தேன். அப்போ ஒரு ஊஞ்சல் ஒன்று ஆடிச்சு, 5 நிமிஷமாக அந்த ஊஞ்சலே பார்த்து அதுல ஒரு பெரிய ஒரு உட்கார்ந்து ஒரு அம்மா செம்பத்தூக்கி தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. சரி காட்சி மாறுதுதான் நினைச்சேன், டப்புன்னு இங்கே காட்சி மாறிடுச்சு. விடவே விட்டான் விளம்பரம் கிடையாது, அம்மா வீட்டுல கட்ட பண்ண வச்சாங்க சாப்பிடறது, சாதத்தை போட்டாங்க, நானும் சாப்பிடலான்ட்டு சாம்பார் எடுக்கிறதுக்குள்ளே ஆள் ஆண்டுட்டாங்க. திங்கே சரி சாவு வச்சு சாதம் வச்சு அப்படியே வந்தாங்க. அந்த அம்மா தண்ணியை கொடுத்தாங்க, நல்லா இருக்காருனாங்க, டீ சாப்பிடுறாங்க, டீ சாப்பிட்டாங்க. டீ சாப்பிட்டு சொன்னமா இப்படி சொன்னாங்க, ஆமா சொன்னமா இப்படி சொன்னாங்க. உடனே எனக்கு அதுக்கு இவ்வளோ தான் சொன்னாங்க, ஆர்வமாக கேட்கறதுக்குள்ளே டப்புன்னு இடையில வந்து சாம்பார் எடுத்து ஊட்டினாங்க. நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். அடுத்து சாதம் கொடுத்தாங்க, ரசம் வறந்து குடுறையாட்டு அப்படி போட்டாங்க. உண்மையான காட்சி சூழ்நிலையே வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போச்சு. என்ன சொன்னாலும் தெரிய போகிறான்ட்டு உள்ள வர்றாங்க. உள்ள வந்தவனே என்ன சொன்னாங்க தெரியுமா, ஐயா நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அப்படி சொல்லி நான் என்னன்னா அப்படி சொன்னாலும் ஒரு காட்சியில பார்த்துருக்கேன், நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுயா, சொல்லியிருக்க கூடாதுன்னு கேட்டா தொடர்ந்து போட்டான். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நான் இப்ப எவ்வளவு நாள் என்னதான் சொன்னாங்கிறது எத்தனை நாள் வெயிட் பண்ணணும் கூட பரவாயில்லை. அதாவது அந்த சினிமா டைரக்டருக்கு இந்த காட்சி எல்லாமே தெரியும், தெரியுமா தெரியாது. இந்த சினிமா காட்சி அடுத்த சீன் பயங்கரமா வருது, சோகத்திலே சோகம், அது சோகம். சினிமா டைரக்டர் கவலைப்படுவாரு, சினிமா டைரக்டர் ஏன் கவலைப்படுறாரு,
அருள் இல்லாமல் எதுவுமே இல்லை என்று கூறி நாம் எல்லாம் சிவசக்தி வழிபாடாக